இனி நடப்பது என்ன? The book of Revelation unveiled. இன்றைக்கு நான்காவது நாள், ஏழு முத்திரைகள். அந்த முத்திரைகளுடைய ரகசியம். இந்த நான்கு நாட்களும் வாஞ்சியோடு ஆர்வத்தோடு தொடர்ந்து வருகிற ஒரு அன்பான சகோதரி நான் உள்ளே வரும்போது சொன்னார், ஐயா நீங்கள் முதல் மூன்று நாள் பாடங்கள்லாம் திரும்ப சொல்லி அதில் டைம் எடுத்துடாமல் நேரடியாக முத்திரைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுடைய உணர்வுகள், வாஞ்சை எல்லாவற்றையும் என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவள் மேலும் ஒரு அன்பும் அக்கறையும் ஒரு பொறுப்பும் இருக்கிறபடியினாலே அந்த வேண்டுகோளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. பிரியமானல கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அருமையான உதவி செய்கிற இந்த குழுவினர் இந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம வகுப்பில் கூட ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சிக்கல் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எதுவுமே புரியாது. பிரியமானவர்கள் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் சிக்கல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி டூ சி ஏன்னா சுத்தமாக மறந்துடும் தெரிஞ்சதும். அதனால் திரும்ப வீட்டில் போய் அதை போட்டு பார்க்கணும், திருப்பி பார்க்கணும், ரெண்டு தடவை மூணு தடவை படிக்கணும் இல்லையா? கூடுமான சீடி விற்பனைக்காக சொல்லலை, சீடி வாங்கிட்டு போங்க, திரும்ப போட்டு கேளுங்க, பயனுள்ளதாக இருக்கும். இந்த அருமையான குழுவினர், பிஏ சிஸ்டம், மீடியா, அவர்களுக்கு இயேசு நாமத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்கு நாள் வருகிறவர்களுக்கும் இன்றைக்கு புதிதாக வருவர்களுக்கும் இடையில் நான் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுகிறேன். பாஸ்டர் சைமன் சொன்னது போல் முல்லாவா இல்லாதபடி காத்துக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, டொமிஷியன் என்ற ஒரு ராயனுடைய நாட்களிலே, முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே, பத்மு என்னும் தீவிலே அநேகர் கைது செய்யப்படுகிறார். இந்த பத்மு என்னும் தீவில் இவர்கள் கைது செய்ய இவர்களை அங்கே நாடு கடத்துகிறார்கள். அதற்குரிய நோக்கம், பிரதான ஒரு நோக்கம், டொமிஷியன் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி டொமிஷியனை வணங்க மறுக்கிறவர்கள் அங்கே நாடு கடத்தப்பட்டார்கள். அந்தமான் தீவுக்கு ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய போராளிகளை கடத்தினது போல. பிரியமானவர்களே, அங்கே போனால் அது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மாதிரி, மரண தண்டனை மாதிரி. அங்கேயே போய் அவங்க பணி செய்து அந்த பளிங்கு கற்களை வெட்டி ரோமுக்கு அனுப்பணும், அங்கேயே அவங்க கடைசியில் மரித்து போகணும். அவங்களுக்கு அதிலேருந்து விடுதலெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டிய யோவானும் அங்கே கைதியாக அனுப்பப்படுகிறான். அவன் பத்மத்தீவில் இருக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது. இது ஒரு சின்ன தீவு, அங்கே ஒதுங்குவதற்கு கூட ஒரு இடம் கிடையாது, ஒரு குகை கிடையாது, மரம் கிடையாது அந்த நாட்களில். பிரியமானவர்களே, இந்த சிறிய தீவு எங்கே பார்த்தாலும் கடலின் அலையின் ஓசை, இந்த ரோம போர் வீரர்களுடைய சவுக்கடி, குதிரைகளின் குலம்பொலி, இதை அவங்க கேட்க முடியும். மற்ற கைதிகளுடைய அழுகை, புலம்பல், சாப வார்த்தைகள். இப்போ இவன் ஒரு பெரிய கேள்வியோடு கூட இருக்கிறான், இனி சம்பவிப்பது என்ன? பவுலை கொண்டாச்சு, பேதுருவை கொண்டாச்சு, சபை சிதறடிக்கப்படுது, இவன் மாத்திரம் தனியாக இருந்தான், இப்போ இவனையும் கொண்டு போய் பத்மத்தீவில் கைதியாக போட்டாச்சு, இனி சம்பவிக்க போவது என்ன? இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய நாளிலே, பிரியமானவர்களே, இயேசு அவனுக்கு தரிசனமானார். அவன் பார்க்குறான், அவர் நிலை எங்கே தரித்தவராய் மார்பர்கே பொற்கச்சை கட்டி கொண்டு கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தினவராக ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கிறார். சொல்கிறார், யோவான் பயப்படாத, நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு தான் பார்க்கிறேன். நான் தான் பிகினிங், நான் தான் எண்ட், நான் தான் ஏ, நான் தான் செட், நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆவண்ணா, நான் தான் அக்கண்ணா, எல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நீ ஒன்றே குறித்தும் பயப்படாது. சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணு, சபையெல்லாம் உற்சாகப்படுத்தும்படியாக நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொன்ன. இவ்வளோதாங்க ரெவலேஷன்.
ஒன்றாம் அதிகாரம் 19 வசனத்தில் அதை வாசிக்கிறேன். நீ கண்டவைகள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய தரிசனம். 8-20 வசனம். அது நமக்கு ரொம்ப தேவை. நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்து உயிரோடு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? எவ்வளோ மகிமை புரிந்தினவராக இருக்கிறார். சிலுவை யூதர்களுக்கு இடதலாக இருக்குது, ஞானிகளுக்கு பைத்தியமாக இருக்குது, மதவாதிகளுக்கு அது ஒரு பெரிய இடறுதல். ஒரு தேவனை ஒரு மனுஷன் சிலுவையில் அறைய முடியுமா? நீங்கள் 4 தடவை கேட்டு பாருங்கள், நீங்களே குழம்பிடுவீங்க. தேவனை மனுஷன் சிலுவையில் அறைய முடியுமா? தேவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியலைன்னா அந்த தேவன் நம்ம எப்படி காப்பாற்றுவார்? இந்த சிலுவை என்று வரும்போது அவர் தண்ணியில் நடக்கலாம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றலாம், 5 அப்பத்தை வைத்து 5000 பேரை போஷிக்கலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம், அதெல்லாம் எங்களுக்கு விளங்குது, அதெல்லாம் விளங்குது. ஆனால் தேவன் மனிதனால் சிலுவையில் அறையப்பட முடியும், அங்கே தான் இடறிடுறோம். பிரியமானவர்களே, ஞானிகளுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத ஒருத்தன், அவங்க ஹெர்குலஸை பார்க்குறாங்க, அட்லஸை பார்க்குறாங்க, அனுமாரை பார்க்குறாங்க, பெரிய பெரிய சக்திகளை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு மலையை கையில் தூக்குற ஒரு அனுமார் எவ்வளோ சக்தி உள்ள வேண்டும் அவங்களால நினைக்க முடியுது. தன்னைத்தானே காப்பாற்ற முடியாமல் நிர்வாணியாக, அழகம் இல்லாமல், சௌந்தரியமும் இல்லாமல், அந்த கேடு அடைந்தவனா ஒருவன் தொங்குறான, இவன் எப்படி நம்மளை காப்பாற்றுவான், அவனையே காப்பாற்ற முடியலையே, அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. பிரியமானவர்களை, ரெண்டும் அவர்களுடைய பார்வையிலே சரிதான். உலகத்தில் யூதர்களுக்கு, மதவாதிகளுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அவருடைய அற்புத சக்தி, அவருடைய பிரசங்கம் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எப்படி தேவனை மனிதன் சிலுவையில் அறைய முடியும் என்ற கேள்வி வரும்போது இடறி விடுகிறார்கள். ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த சிலுவை தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு சிலர்லாம் அப்படி அதை நினைவுற மாதிரி இயேசு பொம்மையை ஒரு சிலுவையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு தெரியும். அது நம்ம பலப்படுத்தாது. அந்த சிலுவையில் அரைந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தவராய் இன்றைக்கு நிலையறங்கி தரித்து மார்பரியை பொற்கச்சை கட்டி கொண்டு உலாவுகிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனம்தான் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் உயிர் ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது பகுதி இருக்கிறவைகள், 2 நாளில் நம்ம பார்த்தோம். 7 சபைகள், சபையினுடைய ரகசியம். 3வது நேற்று சற்று பார்க்க ஆரம்பித்தோம். சபையின் காலத்துக்கு பின்பாக சம்பவிக்கப் போகிறவைகள், இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு, சபையினுடைய நாட்களுக்கு பின்பு சம்பவிக்கப் போகிறவைகள். பிரியமானவர்களே, 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகள், அந்த 7 சபைகளுடைய ரகசியங்களை பார்த்தோம். 4-5 அதிகாரங்களிலே நேற்று பரலோக காட்சியை பார்த்தோம். பரலோக காட்சியை பார்த்தோம். அங்கே ஏறி வாங்கிறார். அப்போ பரலோக காட்சி என்பது இனி வரப்போகிற ஒன்றல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பத்மதீவிலே அன்பின் சீஷன் யோவான் ஆவிக்குள்ளாகும்போது அவன் அதை பார்க்கிறான். இன்றைக்கும் அந்த பரலோக காட்சியை நாம் பார்க்க முடியும், பார்க்க வேண்டும். ஆவிக்குள்ளாகும்போது அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், சிங்காசனம், பளிங்கு கடல், இதெல்லாம் பரலோகத்தில் உள்ள காட்சிகள். எல்லாவற்றையும் விவரமாக படிக்க முடியாததினால இந்த குறுகிய கால பாடத்திட்டத்தில் அந்த 4 ஜீவன்களுடைய பணியை குறித்து மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். அதை கூட பாஸ்டர் சைமன் சேகர் அவர்கள் நினைவாக முதலில் நமக்கு சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, இந்த 4 ஜீவன்களுடைய இன்னொரு முக்கியமான பணியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டப் போகிறேன்.
இந்த நான்கு ஜீவன்கள் தான் நாம், நாம் தான் அந்த நான்கு ஜீவன்கள். நேற்று தினத்தில் இந்த நான்கு ஜீவன்களை பற்றி படிக்கும்போது இந்த நான்கு ஜீவன்களுடைய சாயல், அது நம்முடைய சாயல், இந்த நான்கு ஜீவன்களுடைய பார்வை, ஒரு பெர்செப்ஷன், அது நம்முடைய பார்வை, இந்த நான்கு ஜீவன்களுடைய துதி வாழ்க்கை, அந்த துதி வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு, அந்த நான்கு ஜீவன்களுடைய துதி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துவது, கன மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துவது, அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்வது, இதெல்லாம் அந்த ஜீவன்களுடைய துதி வாழ்க்கை. நமக்குள்ளாக அந்த ஜீவன் இருக்குமானால், அந்த சிங்காசனம் நமக்குள்ளாக இருக்குமே ஆனால் அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குமானால் அந்த சிங்காசனம் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த சிங்காசனம் எனக்குள்ளே இருக்குமானால் அந்த ஜீவன்கள் எனக்குள்ளே இருக்கிறாள். இது மிக எளிமையாக நான் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு ஜீவன்களுடைய தன்மையை குறித்து. இப்போ வேகமாக ஐந்தாம் அதிகாரத்துக்கு வரலாம். இன்றைக்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அவங்க வாசிக்கும் போதே நேரம் கருதி தேவையான இடங்களில் சில விவரணத்தை சொல்லி கடந்து போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்கிரீனில் பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள். ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசியுங்கள், நானும் அதை ஃப்ளாஷ் பண்ணுறேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். ஒரு புஸ்தகத்தை அவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இதை யார் உடைக்க முடியும், யார் இந்த புத்தகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் விவரிக்க பாத்திரவானாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு சவால் விட்டு ஒரு தூதன் சொல்லுகிறதை நான் கேட்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய படித்த மேதை, ஒரு தத்துவ ஞானி, ஒரு விஞ்ஞானி, ஒரு ஃபிலாசபர், ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு கிங், யாரும் அந்த முத்திரையை உடைக்க முடியாது. இனி சம்பவிக்க போகிறவர்களை வெளிப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை, வேறு யாராலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. நான் விளங்கி கொள்ளுகிற தமிழில் சொன்னால் எந்த கொம்பனாலும் முடியாது. பிரியமானவர்களே, இதை கேட்ட உடனே வாசியுங்கள் நான்காவது வசனம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து திறக்கவும் வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யாருமே அதை விளக்க முடியாது, இதை திறந்து காட்ட முடியாது என்று யோவான் அறிந்த உடனே யோவான் மிகவும் அழ ஆரம்பிக்கிறான். பரிசுத்தவானுடைய அழுகை, இனி வரப்போகிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்த யாருமே இல்லையா என்று அறியும் போது அவன் மிகவும் அழ ஆரம்பிக்க. ஏன்னா அவன் போன நெருக்கமான பாதை அது. வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர்? பவுலை கொண்டாச்சு, பேதுரை கொண்டாச்சு, தோமாவை கொண்டாச்சு, மத்தேயை கொண்டாச்சு, அப்போஸ்தலர்களெல்லாம் கொண்டாச்சு, சபை இன்றைக்கு பால் கடிக்கப்படுது, அடுத்தால என்ன நடக்கும் தெரியலை. இனி என்ன? ஏன்னா அந்த நெருக்கத்தில் போகிறவனுக்கு தான் அந்த கண்ணீர் வரும். நமக்கெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று, இதை புரிஞ்சிக்க முடியாது, இல்லைன்னா புரிஞ்சிட்டு என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இல்லை பொதுவாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நெருக்கத்தின் பாதையில் போகிறவனுக்கு ஒரு பெரிய துடிப்பு வருகிறது. வாட் ஷால் பி ஹியர் ஆஃப்டர்? இது யார் எனக்கு சொல்லுவார்கள் என்று அழ ஆரம்பிக்கிறான். வாசியுங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இயேசு ஜெயம் எடுத்ததனுடைய நோக்கம், கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெயம் எடுத்ததனுடைய நோக்கம்
நோக்கம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறினதனுடைய நோக்கம், இந்த முத்திரைகளை உடைத்து இதில் உள்ளவைகளை யோவானுக்கு மாத்திரமல்ல தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு, ராபர்ட் சைமனுக்கு காண்பிக்கும் பொருட்டு, சைமன் சேகருக்கு காண்பிக்கும் பொருட்டு, பிரியமான எஸ் எம் ஜெயக்குமாருக்கு காண்பிக்கும் பொருட்டு, பெஞ்சமீனுக்கு காண்பிக்கும் பொருட்டு, அவர் சிலுவையின் மேலே ஜெயம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு பரலோகத்தில் வந்த அதே ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு நம்மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அதே ஆட்டுக்குட்டியானவர் அன்றைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தினவர் அந்த முத்திரைகளை உடைத்து நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இது ஒன்றும் மறைக்கப்பட்ட பொருள் அல்ல, அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக ஜெயம் கொண்டிருக்கிறார். வாசியங்கள் 6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும், நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த ஆட்டுக்குட்டி எங்கே நிற்கிறது? எனக்கு பிரியமானவர்களே, மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி சொல்லுவான், என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தாணியும். அதே மாதிரி நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, எதை சொல்லணும் எதை விட என்று தெரியலை. இந்த காட்சி ரொம்ப அருமையான காட்சி. அங்கே ஒரு பக்கம் சிங்காசனம் இருக்கிறது, 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு நடுவிலே ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். பிரியமலை, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடம், ஆளுகை இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஜீவன்கள் இருக்கின்றன. அங்கே யோவான் இது யார் எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்ற ஏக்கத்தோடு கூட இருக்கிறான். அவங்க மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்கிறார். வாசியுங்கள், அது 7 கொம்புகளையும் 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அது 7 கொம்புகள், 7 கண்களுக்கெல்லாம் பொருள் உண்டு. கடந்து போகிறேன், வாசியுங்கள். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். 7 ஆவிகளேயாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை வாங்கினார். போதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த புத்தகத்துக்கு 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கின்றன. எப்படி அந்த புத்தகத்தில் ஒரு கவர்மெண்ட் சீல் போடுற மாதிரி, ஒருவேளை படத்தில் எப்படி காட்டினாலும் ஒரு சீலை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பார்க்க முடியுது, இன்னொரு சீலை ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியுது. இப்படி 7 சீல்கள் போட்டிருந்தார்கள், 7 முத்திரைகள் போட்டிருந்தார்கள். நம்ம படத்தில் 7 முத்திரையும் ஒரே மாதிரி போட்டோம், ஆனால் அப்படி இருந்திருக்காது. ஒரு முத்திரையை ஓப்பன் பண்ணோன்னே கொஞ்சம் பார்க்குறாங்க, இன்னொரு முத்திரையை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 6 அதிகாரத்துக்கு வருவோம். வாசியங்கள் 6:1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று. நீ ஆட்டுக்குட்டியான முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களிலே ஒன்று வந்து என்னை நோக்கி, நீ வந்து பார். நீ வந்து 6 அதிகாரத்தில் பார்க்குறோம், நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இடிமுழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். இப்போ இந்த 4 ஜீவன்களுக்குள்ள இன்னொரு வேலை, இந்த முத்திரைகளை ஆட்டுக்குட்டியான உடைக்கிறார், முத்திரைகளை ஆட்டுக்குட்டியான உடைக்கிறார். ஆனால் இந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தா, நம்ம விசுவாசிகளை பார்த்து ஏக்கத்தோடு யோவானை போல வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவ பிள்ளைகளை பார்த்து, இந்த உலகத்தின் மக்களை பார்த்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணணும். என்ன பிரசங்கம்? வந்து பார், வந்து பார். அது எப்படி சொல்லணும்? இடி முழக்க மாதிரி சொல்லணும். அதுதான் ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுடைய ஒரு பணி. பார், இப்படி தான் நடக்கும், பைபிளில் சொல்லியிருக்கு. பார், பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்கு. பார், வந்து பார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேல் தேசம் பறந்திருக்குது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்கி இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே சோவியத் யூனியன் சிதைவுற்றிருக்குது. வந்து பார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஐரோப்பிய ஐக்கிய நாடு உருவாயிருக்குது. வந்து பார். முத்திரை உடைச்சி காட்டுங்க.
முத்திரை உடைக்கிற வேலை ஆட்டுக்குட்டியானவர் செய்வார். ஆனால் வந்து பார் என்று கர்ஜிக்கிற ஒரு ஊழியம் ஒவ்வொரு ஜீவன் உள்ள ஊழியக்காரனிடத்திலும் இருக்கிறது. கரங்களை திட்டி கருத்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நான்கு ஜீவன்களும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து பார். அந்த நான்கு ஜீவன்களும் வந்து பார் என்று சொல்லும்போது அதில் நான்கு குணாதிசயங்களை சேர்த்து சொல்லுங்க. அந்த வந்து பார் என்று சொல்லும்போது ஒரு பக்கம் ராஜரிகம் இருக்கணும், ஒரு பக்கம் அடிமையின் ரூபம் இருக்கணும், ஒரு பக்கம் ஒரு நல்ல பூரண புருஷத்துவம் இருக்கணும், ஒரு பக்கம் உன்னத ஜீவியம் இருக்கணும். வெறும் ராஜரீகத்தை வைத்துக்கொண்டு மிரட்டே வந்து பார் அப்படி சொல்ல முடியாது. ஒரே அடிமை போல் தயவுசெய்து வாங்குங்க, தயவுசெய்து சபைக்கு வாங்க, நீங்கள் வந்தால் தான் எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும் அப்படின்னு போய் கெஞ்ச முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரண புருஷனாக இல்லாவிட்டால், நேற்று சொன்னது போல் ஒரு நல்ல தகப்பனாக இல்லை, நல்ல கணவனாக இல்லை, நல்ல அண்ணனாக இல்லை, நல்ல தம்பியாக இல்லை, நல்ல ஃப்ரெண்டாக இல்லை, நல்ல பக்கத்து வீட்டுக்காரனாக இல்லை, அப்புறம் எப்படிங்க நான் பாஸ்டராக இருக்க முடியும்? மனுஷனாகவே இருக்க தகுதி இல்லாதவர்கள் எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? விசுவாசியாகவே இருக்க தகுதி இல்லாவிட்டால் எப்படி ஊழியக்காரனாக இருக்க முடியும்? முதலாவது நல்ல மனுஷனாக இருக்கணும். அதாவது ஆழமாக மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தலை. விசுவாசி என்பவன் மனிதனை விட, அவர் சாதாரண மனிதனை விட மேலானவர். நாம் மனிதர்கள் அல்ல. இயேசு சொன்னார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் மனுஷனாலோ புருஷ சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். வி ஆர் பார்ன் ஆஃப் காட். We are born of God. அப்போ ஒருத்தனை பார்த்து வந்து பார் அப்படின்னு சொல்லணும்னா ராஜரீகமும் வேணும், அடிமையின் ரூபமும் வேணும், பூரண புருஷத்துவம் வேணும், உன்னதமான ஆன்மீக ஜீவியமும் வேண்டும். ஆன்மீக ஜீவியம் வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை, சிரிப்பு, கொடுக்கல், வாங்கல், பேச்சு, வார்த்தை, நான் வைத்திருக்கிற பொருட்கள் ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு உன்னத ஜீவியத்தை. நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நான்கும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? வந்து பார் அப்படின்னு சொல்லணுமா. இருக்கட்டும் பிரியமானவர்களே, இது ஒரு இது வந்து சைடில் ஒரு மெசேஜ் என்று வைத்துக்கொள்ள கர்த்தர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார். வந்து பார் என்று சொன்னது, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். பிரியமானவர்களே, இப்போ ஒரு தலைவன் ஒரு வெள்ளை குதிரை மேலே போகிறான். போகிற இடங்களெல்லாம் அவனுக்கு சக்சஸ். இந்த வெள்ளை குதிரை என்பது பெரிய மேலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். இனி உள்ள காரியங்களுக்கு நடந்த தீர்க்க தரிசன நிறைவேறுகளை குறித்து சொல்லும்போது அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம். இப்போ தானியேல் தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம், அந்த ஒரு வெள்ளாடு மேற்கே இருந்து பூமி எங்கும் கால் பாவாமல் வருகிறது, அதன் கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருக்குது. அந்த வெள்ளாடு கிரேக்க தேசத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அதன் கண்களுக்கு நடுவே இருக்கிற விசேஷித்த கொம்பு அதனுடைய முதலாவது ராஜா. இப்போ நம்ம வரலாற்றில் பார்க்குறோம், கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா மகாவீரன் அலெக்சாண்டர். அப்போ அந்த கொம்பு மகாவீரன் அலெக்சாண்டர், அவன் அங்கே இருந்த அந்த ஆட்டுக்கடா மட்டுமா வந்த ஆட்டுக்கடாவுக்கு ரெண்டு கொம்பு இருந்துச்சு, ஒன்று பிந்தி வந்தது முந்தி இருந்த கொம்போட பெருசாகிடுச்சு, அது மேதியா பெருசியா ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வரலாற்றில் தெரியும், மேதியா முதலாவது வந்தது, பின்பு பெருசியா வந்தது, கோரேஸுக்கு பிறகு மேதியா பெருசியா ஒன்றானது. ஏன்னு சொன்னால் கோரேஸ் பெருசியன் அவனுடைய மாமனார் மேதியன், அதனால் மேதியா பெர்சியா ஒரே சாம்ராஜ்யமானது. அதில் பெர்சியா பெரியாகி இன்றைக்கு நம்ம பொதுவாக பெர்சியன் கிங்டம்னு அதை படிக்கிறோம். இது வரலாற்றில் நிறைவேறிட்டு. இவன் எங்கே வந்து அவனை ஜெயித்தான்? டரேயஸ் கோடமனஸ் அவன் காலத்தில் வந்து மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை மாவீரன் அலெக்சாண்டர் அழித்தான். இது வரலாற்றில் நடந்து முடிந்த சம்பவம்.
நடந்து முடிந்த சம்பவத்தை சொல்லும்போது அறுதிட்டு அந்த கொம்பு மாவீரன் அலெக்சாண்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். பிரியமான அந்த 11 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா கிளியோபெட்ராவை பற்றி போட்டிருக்குது. இன்றைக்கு வரலாற்று பின்னணியை வைத்து அந்த கிளியோபெட்ரா யார் என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் இனி சம்பவிக்க போகிறவைகளை நம்ம கணிக்கலாமே ஒழிய, ஸ்பெக்குலேட் பண்ணலாமே ஒழிய, ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பெக்குலேட் பண்ணலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வெள்ளை குதிரை ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை அதற்கு முன்பாகவே நேற்று ட்வைலைட் சொன்னது போல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய நாட்களிலே நடக்க ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் செய்தி அறிந்தவர்களுக்கு தெரியும், சிடி பேட்டி பிடி என்று ஒன்று வந்தது, சிடி பிடி. அப்போ தான் முரசொலி மாறன் அவர்கள் அதில் நேரடியாக தலையிட்டார். காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி ஃபார் பேனிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். பிரியமானவர்களே, நீங்கள்லாம் நியூக்ளியர் வெப்பனை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்தது. நம்ம தானியல் 9 அதிகாரத்தில் இதை பார்க்கும்போது ஒரு இணையாக பார்க்குறோம். இதை நான் அறுதிட்டு எதையுமே நான் சொல்லலை. நான் ஆளை குறிக்கவும் வரலை, நாளை குறிக்கவும் வரலை. ஐ ரிப்பீட் இட், நான் ஆளை குறிக்கவும் வரலை, நாளை குறிக்கவும் வரலை. சூழ்நிலைகளை காட்டுறேன். அந்த நாள் தெரியாது, ஆனால் மேக மந்தாரம் இருக்கும்போது காலத்தை அறிந்து கொள்ளலாம், காலத்தை அறிந்து கொள்ளலாம். 9 அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்திகிறிஸ்து வரும்போது அவன் பலரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவான் என்று இருக்கிறது. இங்கே ஒரு வெள்ளை குதிரையில் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போகிறான் என்று இருக்குது. பொதுவாக வெள்ளை என்பது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கும். ஒரு சமாதான கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேன் ட்ரீட்டி போல, பிரியமானவர்களே, ஒரு சமாதானத்துக்கான ஒப்பந்தம் போடும்படியாக ஒருவேளை ஒரு தலைவன் போலாம். ஆனால் அவன் கையில் வில்லு இருக்கு, அவன் கையில் வில்லு இருக்கு. பிரியமால எங்கே வேணாலும் போகலாம், சைனாவுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், புரியுதா? எங்கே வேணாலும் போகலாம். எதுக்கு போகிறான்? சமாதான உடன்படிக்கை பண்ண போகிறான். ஆனால் அவன் கையில் என்ன வச்சுருக்கிறான்? வில்லு வச்சுருக்கிறான். பிரியமானவர்களே, யுத்தத்துக்கு போகிற ராஜாக்கள் வில்லு வைக்க மாட்டார்கள். ராஜாக்கள் எப்போதுமே பட்டயம் வைத்திருப்பார்கள். வில் வைத்திருக்கிறவர்கள் தூரத்திலிருந்து, இல்லாவிட்டால் மறைந்திருந்து, தன்னை பாதுகாத்து கொண்டு சத்துருவை தாக்குகிறவர்கள். இப்போ இவன் கையில் ஒரு குதிரை வீரன் என்ன வச்சுருக்கணும்? ஒரு பட்டயத்தை வச்சுட்டு போகணும். குதிரையில் போகிறவன் வில்லை வைத்துக்கொண்டு எப்படி அம்பு எய்ய முடியும்? அவன் குதிரையை ஓட்டுவானா? அம்பை எடுத்து அம்பு அங்கே இருந்ததாகவே தெரியலை. அப்போ குதிரையில் போகிறவனுக்கு ஏன் வில்லு இருக்குது, அம்பு இல்லையே? அவன் ராஜாவாக இருந்தால் வில்லு எடுத்துகிட்டு போக மாட்டானே. வில் வீரர்கள் எப்போதுமே ஒரு சட்டில்டி, ஒரு மறைந்திருந்து தாக்குகிற, தூரத்திலிருந்து தாக்குற, யார் நேருக்கு நேர் தாக்கணும்னா வில்லு வைக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த சமாதான உடன்படிக்கைக்காக பல நாடுகளுக்கு போகிறவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும், அதில் எப்படி அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். இருக்கிற அந்த தலைவன் தந்திரம் உள்ளவன், அவன் வில்லு வைத்திருக்கிறவன். ரகசியமான அநேக காரியங்கள் அவனுக்குள்ளே இருக்குது. இப்படி உலகத்தில் பீஸ் 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 எல்லாரும் சமாதானம் சமாதானம் சொல்லும்போது அழிவு சடுதியாய் வரும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கிங் ஜாங் உன் அவர்களும்
உலகமே எதிர்பாராத வகையிலே, உலகமே பார்த்து வியக்குகிற வகையிலே ஒரு உடன்படிக்கையில் நேற்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எல்லா ஊடகங்களும் ஒரு வார்த்தை சொல்லி முடித்தார்கள். செய்தியை கேட்டவர்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொல்லி முடித்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் எந்த நேரத்திலையும் ஒப்பந்தத்தை மீறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு பேரும் வில்லை வச்சு தான் வந்திருப்பாங்க. அதனால தான் தமிழில் சொல்கிற போல வில்லங்கமான ஆட்கள். பிரியமானவர்கள், இப்போ உலகத்தில் குறிப்பாக 90க்கு பிறகு அமெரிக்காவுக்கும் கம்யூனிச நாடுகளுக்கும் எதிரே இருந்த பகைமை விழுந்த பிறகு இந்த உலகத்தில் பொதுவான ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், சமாதான உடன்படிக்கைகள், இன்றைக்கு நார்த் கொரியா எங்கிட்ட இருக்கிற எல்லா அணு ஆயுதங்களையும் நாங்கள் அழிச்சிடறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு முழு பாதுகாப்பு நாங்கள் தரோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. அதில் ஒரு ஸ்லோகன், பாஸ்ட் டசன்ட் நீட் டு டிசைட் த ஃப்யூச்சர். ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் டசன்ட் நீட் டு டிசைட் த ஃப்யூச்சர், கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது கேட்கும்போது நான் எனக்குள்ளேயே சிரித்தேன். உன் எதிர்காலத்தில் அப்போ எழுதி வச்சிட்டான்ப்பா, உன் எதிர்காலத்தையெல்லாம் இறைவன் எழுதி வச்சுட்டான், யாரும் அதை மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த நாட்களில் சபையின் காலத்துக்கு பிறகு உலக நாடுகளுக்குள்ளாக தானியே இல்லாத வாசிக்கிறான், அவன் எல்லாரோடும் கூட உடன்படிக்கை பண்ணுவான், ஒரு சமாதான உடன்படிக்கை முயற்சி நடைபெறும். ஆனால் அதை தொடர்ந்து பிரியமானவர்களே, ரெண்டாவது முத்திரை உடையும் போது வாசியுங்கள். நான் பார்த்தபோது அவர் இரண்டாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. சிவப்பு அங்கே இரத்தத்துக்கு, சிலர் கம்யூனிசத்துக்கு. நான் சொன்னது போல் இனி உள்ளவைகளை நம்ம ஸ்பெக்குலேட் தான் பண்ண முடியும். பிரியமானவர்களே, நார்த் கொரியாவுக்கு ரொம்ப பிரியமான கலர் சிவப்பான், ஆனால் அமெரிக்காவிலிருந்து போன எல்லாரும் சிவப்பட்டையை கட்டிக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிவப்பான குதிரையை பார்க்கிற வாசியுங்கள். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்தெடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்கள், அவன்கிட்ட வில் இருந்தது, இவன்கிட்ட பட்டயம் இருந்தது. உலகத்திலே அந்த சமாதான உடன்படிக்கையை தொடர்ந்து ஒரு பயங்கரமான யுத்தம் வெடிக்க வாய்ப்பாக இருக்கிறது. சமீபத்திலேயே அமெரிக்காவிலிருந்து வருகிற த வீக் என்ற பத்திரிகை, மிக பிரபல்யமான ஒரு பத்திரிகை, இந்த மே மாதம், கடந்த மாதம் மே மாதம் 16ஆம் தேதி அந்த பத்திரிகையில் வந்த செய்தி, மவுண்டிங் டென்ஷன்ஸ் ஓவர் சிரியா, ஈரான் அண்ட் த காசா ஸ்ட்ரிப். சிரியாவில் உள்ள பதட்டமான சூழ்நிலை, ஈரானில் உள்ள பதட்டமான சூழ்நிலை, காசா ஸ்ட்ரிப் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் உள்ள பதஷ்டமான சூழ்நிலை, கப்புல்ட் வித் அ மேனிஃபெஸ்டேஷன் இன் சவுத் சைனா சீ, ஆர் ஃபியூலிங் ஃபியர்ஸ் ஆஃப் அ குளோபல் கான்ஃப்ளிக்ட். சீனாவுடைய அந்த தெற்கு சீனா கடலில் அதிகமாக இராணுவத்தை கூட்டி வைப்பது, இது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உலக யுத்தம் வெடிக்கலாம் என்று போன மாதம், ஏதோ பெரிய ஆருடம் அல்ல. ஒரு பக்கம் சமாதான உடன்படிக்கை நடக்கு. இதை குறித்து அநேக கிளிப்பிங்ஸ் நான் காட்ட முடியும், நேரம் கருதி காட்டவில்லை. பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உலக யுத்தம் வெடிக்கும் என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது.
எசேக்கியல் 37 38 39 அதிகாரங்களிலிருந்து பிரியமானவர்களே, ஜிஹாடி ஹோலி வார் என்ற தலைப்பில் நான் ஒரு வேத பாடம் எடுத்திருக்கிறேன். ஏறத்தாழ் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த நிலை உருவாயிருக்கிறது. இப்போ மூன்றாவது முத்திரைக்கு வரும், வாசியுங்கள். மூன்றாம் முத்திரை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்று, ஒரு பணத்துக்கு அவன் கையில தராசு பிடித்திருந்தான், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமையும், ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்று. வார்கோதுமைங்கிற இப்ப நம்ம ரேஷன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப சீப்பான கோதுமை. ஒரு படிக்கு ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, வார்கோதுமை வாங்கிக்கிறதா மூன்று படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும், சேதப்படுத்தாதே என்றும். நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எந்த ஜீவன் என்றல்ல, நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற சில மூத்த தேவ மனிதர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு தெரியும், அந்த காலத்திலெல்லாம் அரிசி கோதுமை வாங்கணும்னு சொன்னால் படியில் மரக்காலில் நல்லா அமுக்கி குலுக்கி அளந்து சரிந்து விழும்படி மடியில் கொட்டுவாங்க. முதல்ல வாங்கும்போதே இப்போ நம்ம ஒரு படி வாங்குறோம்னு சொன்னால் கொஞ்சம் கையில் எடுத்து லாபம் அப்படின்னு போடுவோம். இப்போ ஒரு அஞ்சு படி அரிசி வேணும் அப்படின்னு பையன் நெட்டினா கை நிறைய அப்படி எடுத்து லாபம் அப்படின்னு போட்டுட்டு அளந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு கொட்டுவான். எத்தனை பேர் இதை பார்த்துருக்குறீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் லிட்டர் வந்தது. அந்த லிட்டரில் அளந்து ஒரு ஸ்கேலில் வச்சு தலை தட்டுவான். அவன் நிறைய பேர் அழுதாங்க. அட பாவிகளே, அரிசியை தலை தட்டி போடுற கொடுமை வந்துடுச்சே, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்னாங்க. ஏன்னா அரிசியை தலை தட்டி போடுறான் பாவிகள் அப்படின்னாங்க. இந்த லிட்டரில் அளந்து போட்டதை பார்த்தோம், கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். லிட்டரில் அப்படி அளந்து ஸ்கேலில் வச்சு தட்டி போடுவோம், பார்த்துருக்கோன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் பார்த்துருக்கோம். அப்புறம்தான் பெரிய மாதிரி இதெல்லாம் தீர்க்க தரிசனம்னா தீர்க்க தரிசனங்க. அரிசியை தராசில் நெருத்து கொடுக்குற காலம் வந்தது. அப்போவுமே சொன்னாங்க, அந்த வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி அரிசியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்று சொல்லி நிறுத்து கொடுக்கிற ஒரு காலம் வந்தது. இதெல்லாம் ஒரே நல்ல சடன் சடன் சடனாக வந்தது. இது ஒரு பஞ்ச காலத்துக்குரிய அடையாளமாக வந்தது. அரிசியை நிறுத்து கொடுத்தாங்க, கோதுமையை நிறுத்து கொடுத்தாங்க. பிரியமானவர்களை, சரி அதை தான் நிறுத்து கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். யாராவது கற்பனை பண்ண முடியுமா ஐயா, எண்ணெயை நிறுத்து கொடுப்பாங்கன்னு? எண்ணெயை ஒருவேளை நம்ம தாத்தாட்ட நம்ம பாட்டிகிட்ட எண்ணெயை திராசில் வச்சு நெருக்கணும் பாட்டி அப்படின்னா, ஏடப்பாடா எண்ணெயை எப்படிதான் நெருக்க முடியும், எண்ணெயை நம்ம அளந்து தான் மொண்டு தான் கொடுக்க முடியும்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி எண்ணெயை நெருத்து கொடுக்குறோம் ஒரு கிலோ. இது நம்ம பழகிட்டோம். நம்ம தாத்தா பாட்டிக்கு இது தெரியாது, நம்ம அப்பா அம்மாவுக்கே இது தெரியாது. நம்முடைய பெற்றோர் நிறையா பேர் எண்ணெயை நெருத்து வாங்கியிருக்கவே மாட்டார்கள், அளந்து வாங்கியிருப்பார்கள். பிரியமலை, ஒரு கொடுமையான காலம் வந்தது. இன்றைக்கு எங்கே பார்த்தாரு, எண்ணெயை சேதப்படுத்தாதீங்க, உணவுப் பொருளை சேதப்படுத்தாதீங்க, திராட்சை ரசத்தை சேதப்படுத்தாதீங்க. திராட்சை ரசம் என்பது அவருடைய பேசிக் ஃபுட். ஒரு பெரிய ஃபுட் ஸ்கேசிட்டி வருது. பிரியமானவர்களே, இது இப்பொழுதே அதனுடைய ட்வைலைட், அந்த ஹொரைசனை பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 102 கோடி ஜனம், 102 கோடி ஜனம், ஏறத்தாழ 50 விழுக்காடு ஜனம். பிரியமான, மன்னித்துக்கொள்ளுங்கள், 102 கோடி ஜனம் இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 102 கோடி ஜனம் என்பது
அமெரிக்கா, கனடா, யூரோப்பியன் யூனியன், அதில் உள்ள மொத்த ஜனத்தொகையை காட்டிலும் கூடுதலானவர். அப்படியானால் இந்த 102 கோடி ஜனம் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளில் இருக்குது. ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளில் மட்டும் 102 கோடி ஜனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இன் எவ்ரி 4 செகண்ட்ஸ், 1, 2, 3, 4, in every 4 seconds a child dies because no food or because hunger related problems. Yara irundachi or kulanda irundichi Africavilio Asiavilio or yele kudumbathilo priyamanavile indik Indiavile 73 vilukadu janam 100 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் வாங்குகிற, ஒரு நாள் வருமானம் 100 ரூபாய், அந்த 100 ரூபா வருமானம் கிடைக்கலையே நடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஒரு நாள் வருமானம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் வந்து சிலாக்கியம் பெற்றவர், பாக்கியம் பெற்றவர், வறுமை கோட்டை தாண்டினவர். அந்த 27 விழுக்காட்டிலே நீங்கள் 27 பேரில் ஒரு ஆள் நீங்கள். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். நீ விளங்கிக் கொள்வதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கூலி தொழிலாளி, ஒரு அடிமட்ட கூலி தொழிலாளி, அவருக்கு ஒரு 600 ரூபா கிடைக்குது. அவர் அப்பா, அம்மா, மனைவி, ஒரு 3 பிள்ளைங்க, அவர் ஒரு 7 பேர் சாப்பிடணும். இந்த 600 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த கூலி தொழிலாளி வீட்டுக்கு போனால், கணக்கின்படி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய்க்கு குறைவாகத்தான் ஒரு நாள் வருமானம் இருக்கிறது. 100 ரூபாய்க்கு குறைவாகத்தான் ஒரு நாள் வருமானம் இருக்கிறது. அப்பா, அம்மா, அவன், 3 பிள்ளைங்க, மனைவி, 7 பேர், அவன் வாங்கினது 600 ரூபா, அதில் வேறு அவனுக்கு ஊற்றி கொடுக்குறோம். அவன் ஏன் குடிக்கிறான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு இந்த 600 ரூபா வச்சு குடும்பம் நடத்த முடியாது, என்னால் என் மனைவியை ஃபேஸ் பண்ண முடியாது, பிள்ளைகளை ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் நிம்மதியை தேடணும்னா அந்த ஒரு வழி தான் இருக்குது, இந்த 600 ரூபா வச்சு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, என்னால் அதை வச்சு குடிக்க முடியுங்க, வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். பிரியமானவர்களே, 4 வினாடிகளுக்கு ஒரு குழந்தை பசியினால் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறது. ரைட் நவ், இந்த வேளையில் மோர் தென் 1 பில்லியன், ஒரு மில்லியன்னா 10 லட்சம், ஒரு பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி, 100 கோடி ஜனம் வறுமையில் இருக்கிற, பசியில் இருக்கிற. சமீபத்தில் வந்த வேர்ல்ட் கவுன்சிலுடைய ரெக்கார்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. த வேர்ல்ட் இஸ் அண்டர் பாவர்ட்டி. உலகத்தில் 53 விழுக்காடு. ஒளிரும் இந்தியாவில் 75.6 விழுக்காடு, 100 ரூபாய்க்கு குறைவாக தனி மனிதன் வருமானம் இருக்குது. இட்ஸ் அ ஃபேக்ட். பிரியமானவர்கள், 2025க்குள்ளாக தண்ணி கிடைக்காது. டஸ்டாம், புழுதி புயல், புழுதி புயலால் சமீபத்தில் கூட இறந்தவர்கள் எண்ணிக்கையை பற்றி கேட்டோம். எங்கே ரொம்ப இரவிலே குளிரும், பகலிலே புழுக்கம் உஷ்ணமும் இருக்கிறதோ அது பாலைவனமாக மாறுகிறது. சென்னை பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, லோக்கஸ், டெசர்ட் லோக்கஸ் வரலாற்றில் பெருகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். வித்தியாசமான உருவங்களை கொண்ட வெட்டுக்கிளிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பஞ்சத்தினாலே வாடுகிற பிள்ளைகள், தண்ணீர் இல்லாமல் விளை நிலங்கள் எல்லாம் பால் நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்போவுமே அந்த கருப்பு குதிரை வந்துடுச்சா சொல்ல தெரியலை.
ஆனால் கண்டிப்பாக அதனுடைய ட்வைலைட், அதனுடைய வெளிச்சத்தை இல்லாவிட்டால் மந்தாரத்தை இப்பொழுதே நாம் பார்க்குறோம். இன்றைக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியாவில் 54% இடங்களில், பாதிக்கு மேலான இடங்களில் தேவையான தண்ணீர் கிடையாது, தேவையான தண்ணீர் கிடையாது. பிரியமானவர்களே, அடுத்த உலக யுத்தம் அநேகருடைய கணக்கு 2025 தண்ணீருக்காகவே அடுத்த உலக யுத்தம் வரும் என்று சொல்லுகிறார். ராஜஸ்தானில் தண்ணீர் கிடைக்காம தண்ணீரை பீப்பாயில் பேரலில் பிடிச்சி வச்சு அந்த பேரலுக்கு பூட்டு போட்டு அந்த பேரலுக்கு பாதுகாக்க வாட்ச்மேன் நிறுத்தியிருக்காங்க. அந்த பேரலில் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ 4வது முத்திரையை உடைக்க பார்க்குற வாசியுங்கள். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இப்போ இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குமா தான் இதை நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குப்பா, இப்படி சொல்லப்பட்டபடி நடக்குது. அப்போ இந்த காய் நீ ஒன்று ஆயத்தப்படுத்திக்கோ, நீ எச்சரிக்கையாக இரு என்று நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வாசியுங்கள். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் வார் வருதோ அப்ப கண்டிப்பா ஃபேமைன் வரும். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். பிரியமானவர்களே, சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 25% ஆஃப் த பீப்புள், ஒரு பக்கம் வார், ஒரு பக்கம் ஃபேமின், ஒரு பக்கம் கொள்ளை நோய். எப்பவுமே வார் வந்துச்சுன்னு சொன்னால் பஞ்சம் வரும், பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கொள்ளை நோய் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொள்ளை நோயினாலும் துஷ்ட மிருகங்களினால், எழுத்தின்படி பஞ்சம் வந்துருச்சுன்னா மிருகம்லாம் ஊருக்குள்ளே வந்துடும். இப்போவுமே நம்ம கேள்விப்படுறோம், புலி வந்துருச்சு, யானை வந்துச்சு. ஒரு 10 முன்னால் நீங்கள் ஒருத்தர் கூட இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. காட்டில் தண்ணி இல்லை, காட்டில் தீவனம் இல்லை, மிருகமெல்லாம் வெளியே வருது, வெளியே வந்து மனுஷனை அடிக்குது. துஷ்ட மிருகங்கள் எழுத்தின்படியே நடக்குது. துஷ்ட மிருகங்களினாலும் பிரியமானவர்களே, பூமியில் உள்ள ஜனங்களில் 25% பீப்புள் இறந்து போய் விடுவார்கள் அந்த காலகட்டத்தில். இப்போ 5வது முத்திரையை உடைக்கும்போது இந்த உபத்திரவ காலத்தில் கர்த்தருக்கு இரத்த சாட்சியாய் வந்து மரித்த சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு காட்டுறாங்க. அவருடைய தொகை நிறைவேறும்படிக்கு அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் முத்திரை உடைக்கும்போது பிரியமானவர்களே, நேச்சுரல் கேட்டஸ்ட்ராஃபிஸ் அதெல்லாம் ஒன்று எழுதிட்டார். இது எல்லாமே இந்த 6 முத்திரைகளும் 6ஆம் அதிகாரத்திலே வந்துடுதுங்க. பூமி அதிர்ச்சி, கடல் கொந்தளிக்கிறது, இயற்கை சீற்றங்கள், சூரியனால் சந்திரனால் இந்த பூமியில் வரக்கூடிய மீன் இனங்கள் அழிக்கப்படுது. இப்போவுமே மீன் கிடைக்க மாட்டேங்கு. இப்போ தாராளமாக மீன் கிடைச்சா நமக்கும் சிலவனுக்கு என்ன சண்டை? ஏன் சண்டை வருது? நீ வேண்டிய அளவு பிடிச்சிக்க, நான் வேண்டிய அளவு பிடிச்சிக்கிறேன். மீன் கிடைக்க மாட்டேக்கு. ஏதோ நமக்கும் இலங்கைக்கும் சண்டைன்னு நினைக்காதீங்க. ராமேஸ்வரத்துக்கும் மெட்ராஸுக்கும் வரும். ராமேஸ்வரத்துக்கும் மெட்ராஸுக்கும் மாத்திரமல்ல, நொச்சிக்குப்பத்துக்கும் காசியமாக எடுக்க வேண்டியில்ல. என் மீனை நீ எடுத்துட்ட, ஓ மீனை நீ எடுத்துட்ட. ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில் மீன் பிடிக்கிற தகராறு இருக்குது. மீன் கிடைக்கல. ஏராளமாக தாராளமாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு, நம்ம ஏற்றுமதி பண்ணுகிற அளவுக்கு மீன் கிடைக்குமானால் நீ வேண்டிய மீனை நீ எடுத்துக்க, நான் வேண்டிய மீனை நான் எடுத்துக்கிறேன். ஏன் சண்டைப்பட போகிறோம்? பிரியமானவர்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் 6ஆம் முத்திரை உடைக்கும் போது நம்ம பார்க்குறோம். இந்த நடக்க போகிற எல்லா காரியங்களும் இந்த 7 முத்திரைக்குள்ளே தான் இருக்குது. நடக்க போகிற எல்லா சம்பவங்களும் இந்த 7 முத்திரைக்குள்ளே தான் இருக்குது. பிரியமானவர்களே, நான் முதல் நாள் உங்களுக்கு சொன்னேன், இதை படிக்கும்போது க்ரோனாலஜிக்கல் பேசேஜ், முதல் குதிரை, ரெண்டாவது குதிரை, மூன்றாவது குதிரை வரிசையாக, சிலது அடைப்பு பகுதிகள், அது அந்த வரிசையில் சேர்க்க முடியாது. விளக்கத்துக்காக, வியாக்கியானத்துக்காக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார்.
சிலது இணை பகுதிகள். இந்த ஊரில் நடக்க அந்த ஊரில் நடக்க, இப்போ பிரியமானவர்களே, கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றான். அப்போது பெல்சாசார் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு அரண்மனையில் விருந்து வைக்கிறான். பெல்சாசார் விருந்து வைக்கிறான், கோரேஸ் வெளியே இருக்கிறான், தானியேல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் மூன்று ஒரே நேரத்தில் நடந்தது. பெல்சாசார் விருந்து வைக்கிறான், கோரேஸ் வெளியே முற்றுகை போட்டிருக்கிறான், தானியேல் காலங்கள் நிறைவேறுவதை பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இந்த கையில் வந்து மெனை மெனை தெக்கல் உப்பார்சிம்னு எழுதுது. இதெல்லாம் இணையாக ஒரே நேரத்தில் நடந்த சம்பவம், ஒரே நேரத்தில் நடந்த சம்பவம். அப்படி சில இணை பகுதிகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் சில செயின்ஸ் எல்லாம் அவங்க இந்த உபத்திர காலத்தால் வந்த செயின்ஸ்னு சொல்லி, அவங்களை குறித்து பிரியமான் விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஏழாம் அதிகாரத்தில், ஏழாம் அதிகாரத்தில் பிரியமாலே அது ஒரு அடைப்பு பகுதி. அந்த இஸ்ரவேலிருந்து உபத்திர காலத்தில் வந்த பரிசுத்தவான்களை குறித்த ஒரு லிஸ்ட்டை பார்க்குறோம். இப்போ எட்டாம் அதிகாரத்தில் செவன்த் சீல் உடைக்கப்படுது. செவன்த் சீல் உடைக்கப்படும்போது பிரியமா, இதான் அந்த ஸ்லைட் மாதிரி இருக்கு. செவன்த் சீல் உடைக்கப்படும்போது ஏழு எக்கால நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த ஏழு எக்கால நியாய தீர்ப்பும் ஏழாவது முத்திரைக்குள்ளே இருக்கு, டெலஸ்கோப்பி. ஏழாவது முத்திரையை உடைத்த உடனே ஏழு எக்கால நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே, முதலாவது எக்காலம் ஊதின உடனே தாவரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. வெஜிடேஷன்ஸ், வெஜிடபிள்ஸ், மரம், செடி, கொடி, காய், கனி, அதில் மூன்றில் ஒன்று பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது தூதன் எக்காலம் ஊதும்போது பிரியமானவர்களே, நீர்வாழ் ஜனம், நீர்வாழ் ஜந்துக்கள், மீன், அப்புறம் கப்பல்கள், கப்பல் பயணத்தில் உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதிலெல்லாம் மூன்றில் ஒன்று பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வருது. மூன்றாவது எக்காலம் ஊதின உடனே வாட்டர் பாடி, நீர்நிலைகள், ஆறு, ஏரி, குளம். ஏரி குளம்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும். பெரிய மலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. நீர்நிலைகள் எல்லாம் அழியும். பிரியமானவர்களே, வழக்கமாக இருப்பதை விட இந்த ஆண்டு மெட்ராஸில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் 54 மீட்டர் கீழே இறங்கியிருக்கு. 54 மீட்டர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 162 அடி ஆவரேஜாக கீழே இறங்கியிருக்கு இன்றைக்கு. இதெல்லாம் ஃபேக்ட். நமக்கு எப்படியோ தண்ணி வரனால இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். இந்த ஆண்டு வழக்கமான நிலையை விட 54.1 மீட்டர். அந்த எக்காலம் ஊதும்போது நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படும். அதில் எட்டி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வந்து விழுந்து தண்ணி எல்லாம் கெட்டு போகுது. இதுக்குரிய ஆவிக்குரிய விளக்கங்கள் உண்டு. நான்காவது தூதன் பிரியமான எக்காலம் ஊதும்போது வான மண்டலத்தில், முதலாவது பார்த்தோம் வெஜிடேஷன், ரெண்டாவது சமுத்திரம், மூன்றாவது நீர்நிலைகள், நான்காவது செலஸ்டியல் பாடிஸ், இதெல்லாம் பாதிக்கப்படும். இதோட எட்டாம் அதிகாரம் முடியுது. எட்டாம் அதிகாரம் எப்படி முடியுது? அந்த ஒரு வசனத்தை வாசியுங்க, 8:33. பின்பு ஒரு தூதன் வானத்தின் 8:13, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பெரிய உபத்திரம் வரும். அப்போ இந்த 3-4 எக்காலம் முடிந்து 5வது எக்காலத்திலேருந்து பூமியில் பெரிய உபத்திரம் வரும் அப்படின்னு ஒரு தூதன் சொல்லிட்டு போகிறான், ஒரு எச்சரிப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இப்போ 5வது தூதன் எக்காலத்தை ஊதுறான். பயங்கரமான யுத்தங்கள், பயங்கரமான உபத்திரம். அந்த நாட்களில் அதை தேள் கொட்டுறது மாதிரி இருக்கும் உபத்திரம். இதெல்லாம் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. எப்படி வரும் அந்த நாட்களில் மனிதர்கள் சாக விரும்பினா கூட சாக முடியாது.
அந்த உபத்திரவங்கள் அந்த நாட்களில் ஒரு வார்த்தையில் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி சொன்னால் தேள் கொட்டுறது மாதிரி அந்த உபத்திரவங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆறாவது முத்திரையை உடைத்த உடனே அங்கே நீர்நிலைகள் மீண்டுமாக பாதிக்கப்படுது. ஒரு பெரிய யுத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த யுத்தத்துக்கு என்று சொல்லி யோவான் எழுதுகிறார், 20 கோடி ஜனம் வரும் அப்படிங்கிறார். 20 கோடி வரலாற்றில் யோவானுடைய நாட்களில் 20 கோடி பேர் கிடையாது பாலஸ்தீனத்தில். ஆனால் அவர் ஒரு நம்பர் சொல்கிறார், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 200,000 என்று இருக்கும். 20 கோடி ஜனம். இப்போ தண்ணி கிடைக்க மாட்டேக்கு. இந்த தண்ணியை நான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வெள்ளி பொண்ணெல்லாம் பற்றி கவலை இல்லை, தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தண்ணியை யார் கண்ட்ரோல் பண்ணுது? இதுக்கு யார் வாரி அமைக்கிறது? இந்த தண்ணி 2 தேசத்து வழியாக போகுது. ஒரு தேசத்துக்குள்ளே போகிற தண்ணிக்கே வாரி அமைக்க முடியலை. பல தேசங்கள் வழியாக நதி போகுது. இந்த தண்ணி எனக்கு வேணும், உனக்கு வேணும். தண்ணிக்காக வரப்போகிற ஒரு பெரிய யுத்தம். பிரியமானவர், 20 கோடி போர் வீரர்கள். இதெல்லாம் நம்ம அந்த ட்வைலைட்டுக்கு வந்துட்டோம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ 7வது தூதன் எக்காலம் ஊதுகிறது அங்கே வரிசையில் இல்லை, 11வது அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு இடையில் பிரியமானவர்களே, 10வது அதிகாரத்தில் வந்து அந்த அடைப்பு பகுதி புஸ்தக சுருள், 11வது அதிகாரத்தில் 2 சாட்சிகள், 12வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ. இது ரொம்ப முக்கியமான பாடம், எடுக்க நேரமில்லை. அந்த சூரியனை அணிந்து கொண்டு சந்திரன் மேலே ஒரு ஸ்திரீ நிற்கிறாள். அவள் தலையில் 12 நட்சத்திரங்கள் இருக்குது. அவள் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பம் நிற்குது. அந்த வலு சர்ப்பம் அந்த பிள்ளையை விழுங்கும்படியாக வகை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை ஒரு நாள் இருப்புக்கோல் ஆட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த ஸ்திரீயோ வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். பிரியமானவர்களே, நேரம் வாய்க்குமாலும் இன்னொரு நாள் இதை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன். சுருக்கமாக சொன்னால், சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ ஒரு ஆவிக்குரிய சபையை காட்டுகிறது. சந்திரன் மேல் நிற்பது கிருபையில் நிற்பதை காட்டுகிறது. அவள் தலையில் இருக்கிற 12 நட்சத்திரங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர்கள் ஞானிகளை காட்டுகின்றன. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை. அந்த ஆவிக்குரிய சபைக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளை உருவாகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 30 வாசிப்போம். எருசலேமில் உள்ள சியோனில், ஆங்கிலத்தில் சரி, தமிழில் கொஞ்சம் மாற்றியிருக்கும். எருசலேமில் உள்ள சியோனில், இப்போ இந்த ஆவிக்குரிய சபையில் அந்த ஸ்திரீக்குள்ளே உருவாகிற ஒரு ஆண் பிள்ளை. இந்த பிசாசுடைய டார்கெட் அந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிற ஆண் பிள்ளை. பிரியமான், ஒரு நாள் செப்பரேஷன் வரும். சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ, சந்திரனிலே நின்று கொண்டிருக்கிற ஸ்திரீ, 12 நட்சத்திரங்களை தன் தலையில் வைத்திருக்கிற ஸ்திரீ இருப்புக்கோல் ஆட்சிக்கு போக மாட்டாள். ஏமாந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், நான்லாம் பெந்தகோஸ்தே டீச்சிங்ஸில் இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினாலே பிரியமானவர்களே, அவர்கள் பரலோகத்துக்கு போய்விட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே, அந்த சபைக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளை உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த ஆண் பிள்ளை சபைக்கு வெளியேயும் இல்லை. அப்போ அவிக்குரிய சபை வேணும். இது ஒரு முக்கியமான டீச்சிங். திடீர்னு கத்தை உணர்த்தினபடினால சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கிற அவிக்குரிய சபை வேணும். ஆனால் அந்த சபை போகாது, அந்த சபைக்குள்ளே உருவாகிற ஆண் பிள்ளை. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 3வது அதிகாரத்தில் சொல்லுவார், பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதுன்னு சொல்லிட்டு 3வது அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள்,
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் குழந்தைகளை போல இருக்கிறவங்க, நீங்கள் மனித மார்க்கமாக நடக்கிறவங்க. யார்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பலன் இல்லாதவர்கள். பரிசுத்தவான்கள் மனித மார்க்கமாக நடக்கிறவர், கல்யாணமாக இருக்கட்டும் சாவாக இருக்கட்டும், மனித மார்க்கமாக நடக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், இன்னும் குழந்தைகளைப் போல இருக்கிறவர்கள், பலமான ஆகாரத்தை விரும்பாதவர்கள், ஆனால் பரிசுத்தவான்கள் தான், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான். இப்போ இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவார்களா என்றால் போக மாட்டார். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். ஒரே ஃபெல்லோஷிப்பில் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் கீழே வந்துடுவார். பிரியமானவர்கள், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் பரலோகமாக இருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பிராது பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க, நல்ல விசுவாசி மனைவியை போட்டு அடிக்கிறான், அந்த அம்மா அவன் முகத்தில் துப்புறாங்க, ரெண்டு பேரும் விசுவாசி, இந்த ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போயிட்டா என்ன ஆகிறது? இந்த ஆவிக்குரிய சபைக்குள்ளாக உருவாகிற ஆண் பிள்ளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். சிறிய வண்ணாந்தரத்துக்கு ஓடிப்போவான். பிரியமானவர்களே, இருக்கட்டும் ஒரு பக்கம், இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள். 13 அதிகாரத்தில் ரெண்டு மிருகங்கள், அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து. 14 அதிகாரத்தில் 144,000 பேர். எல்லாம் எடுக்க முடியாது, இதை மாத்திரம் சனிக்கிழமை நான் எடுக்கிறேன், நமக்கு தெளிவு கிடைக்கும்படியாக. 15-16 அதிகாரங்களில் இந்த 7 எக்காலத்திலிருந்து தொடருதுங்க. 11 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து. அப்போ 7 முத்திரைக்குள்ளே 7 எக்காலங்கள். 7 எக்காலத்தில் பிரியமானுள்ள 7 கோப கலசங்கள். நான் முடிவுக்கு வந்துட்டு ஒரு சில நிமிடங்கள். 7 எக்காலத்துக்குள்ள, அப்போ 7 முத்திரைக்குள்ள 7 எக்காலங்கள், 7 எக்காலத்துக்குள்ளாக 7 கோப கலச நியாய தீர்ப்புகள். 1 அது 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 16 அதிகாரம் 2 வசனத்தில் வாசித்து மாத்திரம் காட்டுகிறேன், வாசியுங்கள். 1 தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இப்போ நமக்கு தெரியுது, அப்போ மிருகம் வந்துட்டால் மிருகத்தினுடைய முத்திரையெல்லாம் வந்துடுச்சு. இப்போவுமே அந்த முத்திரைக்குரிய காரியங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அந்த முத்திரை போட முடியும், போட ஆரம்பிச்சிட்டாங்க என்பதெல்லாம். அந்த நாட்களில் இந்த 7 தூதன் எக்கால ஊதின பிறகு அந்த கோப கலசம் ஊற்றப்படும்போது பயங்கரமான வியாதி, சரீரத்திலெல்லாம் பயங்கரமான புண் உண்டாகும் என்று பார்த்தோம். 2 கோப கலசம் பூமியிலே ஊற்றப்படும்போது வாசியுங்கள், 3 வசனம். 2 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிடுச்சு, கட்டி கட்டி ஆயிடுச்சு. அதனால சமுத்திரத்தில் இருக்க மீன் எல்லாம் சுத்தமாகட்டு. யாராவது மீன் பிரியர்கள் இருந்தால், நம்ம யாரும் அன்னைக்கு இருக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க, அதுக்கு முன்பாக கண்டிப்பாக அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். கம்ப்ளீட் அவுட், செத்தவனுடைய ரத்தம் மாதிரி கட்டி கட்டியா கட்டி கட்டியா மிதக்க ஆரம்பிச்சிருமா. வாசியுங்கள். 3 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் ரத்தமாயின. இப்பவுமே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பயந்துடாதீங்க, பிரிட்டிஷ் வாட்டர் வருதுங்கிறது ஒரு குளோபல் ப்ராப்ளம். இப்பவுமே அந்த நிலத்தடி நீர் குறைய 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 அநேக இடங்களில் தண்ணீருடைய கலர் மாறிடுச்சு. முந்தியெல்லாம் தண்ணீர் கலர்லெஸ், வாட்டர்னா கலர்லெஸ், அப்படி ஒரு வாட்டர் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஆர்வெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக மாற்றி பார்க்குறோம். பிரியமானவர்களை, தண்ணீருடைய கலர் மாறிவிடும். வாசியுங்கள். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும், பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நல்ல குடித்தண்ணீர்லாம் இப்போவுமே கிடைக்காது. இன்றைக்கே குடித்தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. அந்த நாட்களில் குடி தண்ணீர் பெரிய பிரச்சனை ஆகிடும், தண்ணியுடைய கலரெல்லாம் மாறிடும். வாசிங்க.
நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது சூப்பர் நோவா வந்துகிட்டு இருக்குது. சூரியன் கடைசியில் எரிஞ்சு முடிய போகுது, அதுக்கப்புறம் இருண்டுரும். அது அணையும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக எரியும். அப்படி அந்த சூப்பர் நோவா வரும்போது சூரியனில் உள்ள எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகுது. சயின்ஸ் அது சீக்கிரத்தில் ஆகும்னு சொல்கிறாங்க. 2015 ஆயிரும்னு சொன்னாங்க, இப்போ 2025 சொல்கிறாங்க. எப்படியானாலும் அந்த நாட்களில் சூரியன் பயங்கரமாக தகிக்க ஆரம்பிக்கும். அப்படி சூரியன் தகிக்கும் போது என்ன நடக்குமா வாசியுங்கள். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு. அப்பொழுது மனுஷருக்கு அப்படியே ஹீட், இப்போவுமே நமக்கு ஹீட்டு தாங்க முடியலை, இப்போவுமே ஹீட்டு தாங்க முடியலை. அப்போ மனிதர்கள் உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு. இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. பாடுகள் வர 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 இந்த ஆண்டவரை தூஷிப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பட்டினி பெரிய பஞ்சம் இருக்கு. அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பலில் கோதுமை வருது. அந்த அந்திகிருஷ்ணன் வச்சுக்குவோமே, அவன் ரொம்ப இறக்கப்பட்டு அமெரிக்கா கட்டளை கொடுக்குறே, ஒரு கப்பல் நிறைய கோதுமை இந்தியாவுக்கு அனுப்புங்கடா அப்படிங்கிறான். இவன் இந்தியா கப்பல் நிறையா கோதுமை வருது. இந்த யெகோவா தேவன் என்ன பண்ணுறார், திடீர்னு கடல் கொந்தளிப்பை உண்டாக்கி அந்த கப்பலை உடச்சி போடுறார். இப்போ அன்றைக்கு இருக்கிறவன் பசியிலும் பஞ்சத்திலும் வாடிக்கிட்டு இருக்கிறவன் அந்த தேவனை தூஷிப்பான். இவங்களுக்கு கோதுமை கொண்டு வரும்படியாக கட்டளை இட்ட அந்தி கிறிஸ்துவை போற்றுவான். அதான் நடக்கும். ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, அநியாயம் பண்ணுறாரு, அவன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறான், அந்த முயற்சியெல்லாம் வாய்க்காமல் போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கெல்லாம் அவரை சபிப்பாங்க. வாசிங்க. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களால். எழுத்தின்படி உள்ள இருளா இனி சம்பவிக்க போகிறது இல்லை. இப்போ அவனால் என்ன செய்யன்னு தெரியலை. அவரே டார்க்குள்ளே வந்துட்டான், ஒன்றுமே பண்ண முடியலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். 666 கொண்டு பார்க்குறான், குளோபலைசேஷன் கொண்டு வந்து பார்க்குறான், பிளாஸ்டிக்கை ஒழித்து பார்க்குறான். அப்போ ஏன்னா பிளாஸ்டிக்கால் தான் அந்த ஓசோன் ரப்சர் ஆகுது. ஓசோன் ரப்சர் ஆச்சுன்னா சூரியனுடைய லைட்டு டைரெக்டாக நம்மளை வந்து அட்டாக் ஆகும். அவன் என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறான், ஒன்றும் பண்ண முடியலை. நான் நினைக்கிறேன் ஒரு வேளை இப்போ அதனால தான் நாக்கு கடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறது அடுத்தால? அவன் கவர்மெண்டால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை உருவாகிறது. வாசிங்க. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல். 12 போவோம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்தவரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பிரியமானவர்களே, நாளை தினத்தில் இதை கொடுத்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்ப்போம். கடைசி நாட்களில் 3 கூட்டமைப்பு இருக்கும். 3 கூட்டமைப்பு இருக்கும். ஒன்று வடக்கு கூட்டமைப்பு, ஒன்று ஐரோப்பிய யூனியன், இன்னொன்று சூரியன் உதிக்கிற திசையில் உள்ள நாடுகள். இந்த கிழக்கத்திய கூட்டமைப்பு ஒருவேளை ஜப்பானுடைய லீடர்ஷிப்பாக இருக்கலாம். ஏன்னா அதான் சூரியன் உதிக்கிற திசையில் உள்ள நாடுன்னு பெயர் வாங்கியிருக்கு. யோவானுடைய நாட்களில் அந்த நாட்டுக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. எந்த நாட்டுக்கும் சூரியன் உதிக்கிற திசைன்னு சொல்லலாம் பெயர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஜப்பானில் இருந்தால் உலக கணக்கு இருக்குது. சூரியன் உதிக்கிற அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜப்பானில் இருந்தால் ஆரம்பிக்கிறோம். இருக்கட்டும் பிரியமானவர்கள், இந்த நேற்றுக்குள்ள ஒப்பந்தத்தை கூட ஒரு காரணம், இந்த கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்புக்குள்ளே வரணும். அப்போ தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதனால தான் இப்போ அதுக்காக ஒரு ரோடு கூட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமால இந்த ஐப்ராத்து நதி தான் கிழக்கு மேற்கு, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்மளை பிரிக்கிறது இந்த ஐப்ராத்து நதி தான். ஐப்ராத்துக்கு கிழக்க உள்ளதெல்லாம் கிழக்கத்திய நாடுகள், ஐப்ராத்துக்கு மேற்க உள்ளதெல்லாம் மேற்கத்திய நாடுகள். இந்த ஐப்ராத்து நதி ஆண்டவர் வற்றி போக பண்ணும்போது ஒரு ஆர்மி, அது குறித்த நாளைக்கு தெளிவாக சொல்லுவேன், ஒரு ஆர்மி இந்த கிழக்கத்திய நாடுகளிலிருந்து வரும். பிரியமானவர்களே வாசியுங்கள்.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசனின் வாயிலும் இருந்த தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு சில அசுத்தாவிகள் பெறப்படும் சில ப்ராஃபஸி சில காரியங்கள்லாம் நடக்கும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இப்பொழுது வாசியுங்கள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா 17 வசனத்துக்கு போவோம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓவர். அந்த ஏழாம் கலசம் ஊதுறதை விட எவ்ரி திங் இஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மின்னல்கள், இடி முழக்கங்கள், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 17-18 அதிகாரங்கள், பாபிலோனுடைய வீழ்ச்சி, அதை குறித்து பின்னாலே நாம் படிப்போம். 19 அதிகாரம், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம். பிரியமானவர்களே, இந்த 7 கோபக்கலசம் ஊற்றப்பட்ட பிறகு 3 கூட்டமைப்புகள் சேர்ந்து கடைசியில் உள்ள யுத்தத்துக்கு ஆயத்தமாவார். அந்த நாட்களில் தான் 17 அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து திரும்பி வருவார். அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் அவரோடு கூட வருவாங்க. அவங்க யார், அவங்க எப்படி போய் சேர்ந்தாங்க? 20 அதிகாரம், ஆயிரங்கால அரசாட்சி. 21 அதிகாரம், புதிய எருசலேம். 22 அதிகாரம், புதிய வானம் புதிய பூமி நித்தியம். 7 முத்திரைகளுக்குள்ளாக இனி சம்பவிக்க போகிற எல்லா காரியங்களும் அடங்கியிருக்குது. 6 அதிகாரத்தில் 6 முத்திரைகள் உடைக்கப்படும். 7 முத்திரை 8 அதிகாரத்தில் உடைக்கப்படும். அந்த 8-9 அதிகாரங்களில் அந்த 7 முத்திரை உடைத்த உடனே 7 எக்கால நியாய தீர்ப்புகள். இந்த 7வது எக்காலம் 11 அதிகாரத்தில் ஊதப்படுது. இந்த 7 எக்கால ஊதும்போது அதற்குள்ளாக இருந்து 7 கலச கோபக்கலச நியாய தீர்ப்பு. அந்த 7வது கோபக்கலசம் ஊற்றப்பட்ட உடனே வானத்தில் ஒரு சத்தம் வரும், ஆயிற்று. மற்ற வேத பகுதிகள், 7 அதிகாரம், 10, 11, 12, 13, 14 அதிகாரங்கள், பின்னால் 17 மற்ற அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக சில சம்பவங்கள், வரலாற்று காரியங்கள் விளங்கி கொள்வதற்காக முடிவு நித்தியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் சம்பவிக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் சம்பவிக்கும். ஆனால் இப்பொழுதே அதனுடைய ட்வைலைட்டை பார்க்குறோம். ஒருவேளை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகையை பற்றி பேசினவர்களுக்கு ஐரோப்பிய யூனியன் தெரியாது. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகையை பற்றி பேசினவர்களுக்கு இஸ்ரேல் என்ற நாடு உருவானது தெரியாது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகையை பற்றி பேசினவர்களுக்கு எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக உலகம் அங்கீகரிக்கும் என்று தெரியாது. தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னான். தானியேல் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் வாழ்ந்தான். எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னான். பிரியமானவர்களே, அந்த தீர்க்க தரிசன காலத்தில் வாழ்ந்தார். எரேமியா சொன்னான், 70 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருவார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் செருபாபேல் வாழ்ந்தான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் எஸ்ரா நெகேமியா வாழ்ந்தார். எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னான், 70 ஆண்டுகள் கழித்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் வாழ்ந்தார். ஏசாயா 11 அதிகாரத்தில் இஸ்ரவேல் திரும்ப ஒரு தேசமாகும், யூதாவுக்கு எப்ராயிமுக்கு இருந்த பகை ஒளிந்து போகும் அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் கழிந்து அது நிறைவேறுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருவேளை சபையின் காலத்துக்கு பின்பு சம்பவிக்கும், ஆனால் அதனுடைய ட்வைலைட்டை பார்க்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மெசேஜ், எல்லாம் அதிகமாக தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்தவான்கள், பிரியமானவர்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, ஒரு கச்சேரிக்காக, ஒரு நடன நிகழ்ச்சிக்காக, இன்னும் சொல்லப்போனால் ஏதோ நமக்கு ஆறுதலான சில வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டுவிட்டு போவோம் என்று வரவில்லை. ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்குமானால் புறப்பட்டு போய் இன்றையிலிருந்து வந்து பார், வந்து பார், வந்து பார் என்று அறிவிக்கும்படியாக அந்த ஜீவன் உங்களை அழைக்கிறது. இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நிற்போமா? ஆண்டவர் பார்த்து ஜெபம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எனக்கு இந்த பாரத்தை தாரும், எனக்குள்ளாக இந்த ஜீவன் இருக்குமானா, எப்படி ஆயிலும் நான் போய் வருகையை கொடுத்த ரகசியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும்.